Hi children, our next topic is rise of the fascism and nazism. Rise of fascism and nazism எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த இம்பேக்ட் ஆஃப் வார் இன் இட்டாலி. த ஃபர்ஸ்ட் ஆஃப் த நேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப் டு டேர்ன் அகெயின்ஸ்ட் த ஓல்டு ரூலிங் ரிகீம் வாஸ் இட்டாலி. த ஃபினான்ஷியல் காஸ்ட் ஆஃப் த participations in the war was huge. Moreover, after the war, in the sharing of the spoils, Italy got less than she expected. The country suffered heavily losses in the war that was unpopular with both socialist and pro-Austrian Catholics. The nationalists were equally unhappy with the marginal gain in territory from the Treaty of Versailles. People held the ruler responsible for the humiliations at Versailles. இப்போது என்னென்னா, இட்டாலியில் ஆல்ரெடி வி ஹவ் சீன் த லாஸ்ட் லெசன். இட்டாலி வந்து எவ்வளோ லாஸஸ் ஏற்பட்டினாங்க, அவங்க பண்ண இந்த இதுக்காக அவங்களுக்கு நிறைய ரிப்பரேஷன் கொடுத்தாங்க, ஃபைன் பண்ணாங்க. அந்த ஃபைனில் அவங்க நிறைய வந்து பே பண்ண பண்ணதால் அவங்களுடைய கண்ட்ரி வந்து ரொம்ப சஃபர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் அவங்க இருக்க மக்களுக்கெல்லாம் அவங்களுடைய பொலிட்டிக்கல்லையும் எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இல்லை. இந்த ட்ரீடி ஆஃப் வெஸ்லைஸ் வந்து அவங்களுக்கு பெரிய லாஸாக உருவாச்சு அப்படி சொல்கிறாங்க. எமர்ஜென்சி ஆஃப் முர்சலி, எப்படி முர்சலின் வந்து இது உள்ளே வந்தார் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃபில் சொல்ல வராங்க. இந்த எலெக்ஷன் ஹெல்ட் நவம்பர் 1919 இந்த ஆஃப்டர் மெத் ஆஃப் த ட்ரீடி ஆஃப் வெஸ்லைஸ். இட்டாலியன் சோஷியலிஸ்டர்ஸ் ப்ரொக்ளைமிங் தட் தேவர் ஃபாலோயிங் பால்ஷிவிக்ஸம்ஸ் கம்யூனியன் இன் சோவியத் ருஷ்யா won about the third of the seats. Mussolini's son of the blacksmith and the qualified as an elementary school master in the end become a journalist with socialist view. A forceful speaker, Mussolini became to support the use of violence and broke with the socialists when they opposed Italians enter into the war. When the fascist party was found in 1919, Mussolini immediately joined it. As fascists stood for authority, strength and discipline, support came from industrialists, nationalists, ex-soldiers, the middle classes and the discontent youth. The fascists resorted to violence freely. In October 1922, in the context of the long ministerial crisis, Mussolini organized the fascist march on Rome. இப்போ இது வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு முசோலினி வந்து 1919 வந்து என்ன பண்ணார், இந்த ட்ரீடி ஆஃப் வெர்சலைஸ் சைன் பண்ண பிற்பாடு அந்த அதுக்கு அகெயின்ஸ்டாக எல்லாரும் ஒரு இது கிரியேட் பண்ணாங்க இல்லையா, பாசிஸ்ட் சொல்லிட்டு ஒரு பார்ட்டி ஆரம்பித்தாங்க. அந்த பார்ட்டியில் அவர் சேர்ந்துக்கிட்டார் உடனே, அகெயின்ஸ்டாக, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக, இது வந்து எங்களுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து என்னது, ஒரு ஆப்போசிட் டீம் மாதிரி, கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இவங்க ப்ரொக்ளைம், இது வந்து தப்பு அதெல்லாம் சுட்டி காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குரூப் இவங்க. அதை வந்து இவர் வந்து ஆதரிச்சார். ப்ளஸ் இவர் வந்து ஆல்ரெடி குவாலிஃபைட் த எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீம் மாஸ்டர், அதாவது ஒரு டீச்சர், ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்காரு, அவருக்கு நல்ல ஸ்கில்டு. ப்ளஸ் ஒரு ஜேர்னலிஸ்ட், சோஷியலிஸ்ட், அவர் ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து இந்த பொலிட்டிக்கலில் வந்து அவருக்கு இன்வால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவங்க அவர் உள்ளே வந்த உடனேயே அந்த அப்போ பாசனிஸ்டோடைய அந்த ஸ்ட்ரென்த்து, அவங்களோட டிசிப்ளின், அவங்க சப்போர்ட், அதெல்லாமே இவருக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இதை என்ன மெயினாக என்னென்னா, இதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க, எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நாட்டில் இருக்க எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, நேஷனலிஸ்ட்டு, சோல்ஜர்ஸ், எக்ஸ் சோல்ஜர்ஸு, மிடில் கிளாஸஸு, அப்புறமேட்டு டிஸ்கன்டென்டன்ட் யூத், இவங்க எல்லாருமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி இது உள்ள மெம்பராக வந்து வயலண்ட், அதே மாதிரி இவங்க வயலண்ட்டில் ஃப்ரீயாக எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, தட்டி கேட்குறோங்கிற பேரில் எல்லோரும் அராஜகமும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. ஸோ இன் அக்டோபர் 1922, இன் த கண்டென்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரியல் கிரைசிஸ், முசோலினி ஆர்கனைஸ் த ஃபாசிஸ்ட் மார்ச் ஆன் ரோம். ரோமுக்கு இவங்க மார்ச் பண்ணி போனாங்க இந்த இதுக்காக, கண்டெம்டம் பண்ணுறதுக்காக. இம்ப்ரெஸ் பை த ஷோ ஆஃப் ஃபோர்ஸ், த கிங் இன்வெர்டட் முசோலினி டு ஃபார்ம் அ கவர்மெண்ட். த இன்னபிலிட்டி ஆஃப் த டெமோக்ராட்டிக் பார்ட்டி லீடர்ஸ் டு கம்பைன் அண்ட் ஆக்ட் வித் ரிசல்யூஷன் ஃபெசியேட்டட் முசோலினிஸ் ட்ரையம்ப்.
இவங்க அந்த ரூலர் பார்ட்டி வந்து என்ன பண்ண முடியல, அவங்களால இவங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததால் அவங்களே வந்து வாலண்டரியாக இன்வால்வ் அவரை கூப்பிட்டு, முசோலினை கூப்பிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஆட்சியும் ஒப்படைக்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை அங்கே உருவாயிருச்சு. ஃபாசிஸ்ட் அண்டர் முசோலினி இந்த 1924 எலெக்ஷன், ஆஃப்டர் இன்டிமேஷன் ஆஃப் த எலெக்டர், 60% ஆஃப் த ஓட்ஸ் வேர் காஸ்ட் ஆஃப் த ஃபாசிஸ்ட் மெத்தோதி சோஷியலிஸ்ட் லீடர் ஹூ கொஷின் ஃபார் த ஃபேர்னஸ் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் வாஸ் மர்டர்டு. இது இப்போது இந்த எலெக்ஷனில் வந்து 1924 நடந்த எலெக்ஷனில் 65% ஓட் வாங்கின ஃபாசிஸ்டோடைய இவர் யார் அவர் கேள்வி கேட்டார்னா மெத்தோதி அப்படிங்கிறவர் வந்து கேள்வி கேட்டார். அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க. த அப்போசிஷன் பார்ட்டி பாய் கேச்சர் த பார்லிமெண்ட் இன் ப்ரோட்டெஸ்ட். முசோலினி ரியாக்டட் பை பேனிங் அப்போசிஷன் பார்ட்டி அண்டு சென்சரிங் த ப்ரெஸ். அப்போசிஷன் லீடர்ஸ் வர் கில்ட் ஆர் இம்பர்சன்ட். ஸோ இவர் தலைமை தாங்கின பிற்பாடு யாரெல்லாம் ஆப்போசிட் பார்ட்டியோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, சாகடிச்சாங்க, அவங்கள ஜெயிலில் போட்டாங்க, அந்த மாதிரி இம்ப்ரிசன் பண்ணாங்க. அசூமிங் த டைட்டில் ஆஃப் த டூ டூ த லீடர் அஸ் இன் 1926 ஹி பிகேம் த டிக்டேட்டர் வித் பவர் டு லெஜிஸ்ட்ரேட். ஹி பாஸ் லா ஃபார் பினட் சிக்ஸ்டர் அண்ட் லாக்அவுட்ஸ் யூனியன். இன் 1938 பார்லிமெண்ட் வாஸ் அபாலிஷ்ட் அண்ட் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை த பாடி representing the fascist party under the corporations. This new arrangement bolstered Mussolini's dictatorial control of the economic as well as the enabling him to wield enormous power as head of the administration under the armed forces. In 1938 la vandha enna pannanga, anga iruka parliament abolish pannitaanga. Parliament indra onnu kadave kedaiyadhu, fascist party da anga vandu romba டாமினேட் பண்ணி எல்லா அவங்க தான் ப்ரைமரியாக இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவங்க வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலிங் அவங்களுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த பவர் வந்து முசோலினிக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இதனால் அவர் உலக அளவில் வந்து பேசப்படுற ஒரு நபராக இருந்தார். அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்ல வராங்க. முசோலினி இஸ் பேக்ட் வித் போப் இன் ஆர்டர் டு கிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த ஃபாசிஸ்ட் பார்ட்டி. முசோலினி ஓன் ஓவர் த ரோமன் கேத்லிக் சர்ச் பை recognizing the Vatican City as an independent state. In return, the church recognized the Kingdom of Italy. The Roman Catholic faith was made the religion of Italy and compulsory religious teaching in school was ordered. The Lateran Treaty incorporating the said provisions was signed in 1929. 1929, Pope வந்து எப்பவுமே எங்கே இருப்பாங்க, இத்தாலியில் இருப்பாங்க. ஸோ வேட்டிக்கன் சிட்டியில் தான் இருப்பாங்க. அந்த இட்டாலியில் ரோமில் வேட்டிக்கன் சிட்டியில் இருப்பாங்க. ஸோ அந்த வேட்டிக்கன் சிட்டி வந்து ஒரு தனி நாடாகவே இருக்கும் அந்த ரோமன் கேத்தலிக்கு. அது வந்து அவங்க ரிலீஜியஸாக அவங்க வந்து அது அவங்களுடைய கிங்டமாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அவர் அவங்க கூட கொலபரேட் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய ஃபெய்த்தை வந்து ஸ்கூலில் டீச்சிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ரீடி சைன் பண்ணுறாங்க. அது எப்போனா 1929 இட்டாலி டியூரிங் த கிரேட் டிப்ரெஷன். During the years of the Great Depression, the much published public work of the building new bridges, roads and canals, hospitals and schools did not prove solution to the unemployment problem. In 1935, Mussolini invaded Ethiopia. This was useful to divert attention of the Pope away from the economic troubles. Mussolini drew admission from the ruling classes. Elsewhere, the European among them was the rising figure of the nationalist anti-Semitic critical much adheres. So, இவங்க என்ன பண்ணாங்க, முசோலினி வந்து அவருடைய இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அவர் பண்ணுற அந்த இதெல்லாம் மக்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கல, ஃபினான்ஷியலாக அவங்க ட்ரபிள் தான் அடைஞ்சாங்க. ஸோ இன் 1935 முசோலினி வந்து எத்தியோப்பியாவில் வந்து வார் பண்ணுறார். அந்த வார் வந்து மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்கனாமிக் சப்போர்ட் கொடுக்கல அப்படிங்கிறது. அந்த டைமில் பாசிஸ்ட் வந்து மெம்பராக வந்து அடால்ஃப் ஹிட்லர் வந்து உள்ளே வராரு. அதுதான் இதில் சொல்ல வர்றாங்க.